இரண்டாவதாக அதாவது நோன்பு வைத்தலை பொறுத்தவரை, ரமலானில் நோன்பு வைத்தலை பொறுத்தவரைக்கும் கடமை என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த விதமான கருத்து முரண்பாடுமே கிடையாது. ரமலானில் நோன்பு வைத்தல் அதாவது தலையாய கடமை. இன்னும் சொல்ல போனால் அதாவது ஐந்து மிக முக்கியமான கடமைகளில் ஐந்து தூண்களில் இந்த ரமலானில் நோன்பு வைத்தல் வருவதை நம்ம பார்க்கிறோம். எனவே ரமலானில் நோன்பு வைத்தல் என்பது கடமையான ஒரு விஷயம். யாராவது ரமலானில் நோன்பு வைத்தலை வேண்டுமென்றே காரணங்கள் இல்லாமல் வேண்டுமென்றே ஒவ்வொரு விடுவாராக இருந்தால், நியாயமான மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் இல்லாமல் வேண்டுமென்றே ஒவ்வொரு விடுவாராக இருந்தால் அவர் மிக பெரும் பாவத்தை செய்துவிட்டார். அவர் என்னதான் பல நோன்புகள் பிடித்து சுண்ணத்தான நோன்புகள் பிடித்தாலும் கூட அந்த சுண்ணத்தான நோன்புகள் சில பொழுதுகளில் இவருள்ள குறைகளை, நோன்பு பிடித்தவருடைய குறைகளை நீக்குமே தவிர, நோன்பு பிடிக்காமல் வேண்டுமென்று யார் நோன்பு விடுகிறாரோ ஒரு நாளும் அவர் காலம் முழுதாக நோன்பு பிடித்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு சமனாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.